பிரதோஷ விரதத்தை ஆரம்பிப்பவர்கள் சனிக்கிழமையில் வரக்கூடிய மகா பிரதோஷத்தில் ஆரம்பித்து அதை நிறைவு செய்கின்ற பொழுதும் இன்னொரு சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திலிருந்துதான் அந்த விரதத்தை நிறுத்த வேண்டும். இடையிலே காரணம் கொண்டும் அந்த பிரதோஷ விரதத்தை நிறுத்தக்கூடாது. பொதுவாகவே நாங்கள் சிவனாலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது ஓம் நம சிவாய் என்று சொல்லி ஐந்து முறை விளம்பர வேண்டும். இந்த பிரதோஷ விரதம் அதே மாதிரித்தான். எப்படி விளம்பர வேண்டும் என்றால், முதலிலே நந்திதேவரிடத்திலே காதலே வலது காதலே நாங்கள் எங்கள் குறைகளை சொல்கின்ற பொழுது உடனடியாக நந்திதேவர் அதை சிவனிடத்திலே சொல்லி நாங்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய பலன் பிரதோஷ விரதத்தை பிடிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு கறி என்றாலும் விற்க வேண்டும், வைத்து சாப்பிடக்கூடியதாக ஒரு கறியோ குழம்போ வைத்து அதை எடுத்து வந்து வருகின்ற வழியிலே அங்கயினமானவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், கையில்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், ஊனமுற்றவர்களாக பார்த்து அவர்களுக்கு அந்த உணவுப் பொட்டலத்தை வழங்கிவிட்டு அதன் பின்பு கோயிலிலே வந்து மீனராசிக்காரருக்கு அங்காலே 2.5 வருஷம் முடிந்தால் இன்னும் 5 வருடம் அவர்களுக்கு கல்றச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரருக்கு ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல எனது குருநாதர் வித்யா குரு, தீட்சா குரு ஆகியோருக்கு மானசீகமாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து அவர்களோட பாதார விந்தங்களை வணங்கி எனது குலதெய்வம் நல்லூர் முருகப்பெருமானது பாதார விந்தங்களையும் வணங்கி இன்றைய தினம் பிரதோஷ விரதம் பற்றிய விவரத்தங்களை அடியேன் நேயர்களுக்கு தர இருக்கின்றோம். இந்த பிரதோஷ விரதம் மிகவும் விரதங்களிலே சக்தி கூடிய சக்தி வாய்ந்த விரதம் பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதமானது எப்படி இந்த விரதம் தோன்றியதென்றால், திருப்பாற்கடல் கடையும் போது அங்கே தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை வாசுகி என்கின்ற நாகத்தை கயிறாக பிடித்து தலைப்பகுதியை அசுரர்களும் வால்பகுதியை தேவர்களும் பிடித்து அந்த திருப்பாற்கடலை கடைகின்ற பொழுது அந்த அசுரர்கள் பிடித்திருந்த அந்த வாசுகி என்கின்ற நாகத்தின் தலைப்பாகம் அசுரர்களின் பிடியினாலே மிகவும் துன்பமடைந்து இயலாத பட்சத்திலே தன்னுடைய உடம்பிலே உள்ள நஞ்சை வெளியே கக்கத் துவங்கியது. அந்த நஞ்சானது தேவர்களையும் அசுரர்களையும் விட்டு துரத்திய வண்ணம் இருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வர் என்று தெரியாமல் அசுரர்களும் தேவர்களும் அந்த மந்தார மலையை வளமாகவும் இடமாகவும் மாறி மாறி சுற்றி ஓடினார்கள். அப்பொழுது அங்கே நந்தியம்பெருமானை சிவபெருமான் அனுப்பி தேவர்கள் எல்லோரும் சிவனை துதித்து பிரார்த்தனை செய்தார்கள். உடனே சிவபெருமான் அவர்களை காக்கும் பொருட்டு நந்தி தேவரை அங்கே அனுப்பி அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு வரும்படி பணித்தார். அந்த விஷத்தை நந்தி தேவர் எடுத்து வந்து சிவனிடத்திலே கொடுத்தார். சிவனும் அதை வாங்கி அருந்துகின்ற பொழுது உமாதேவியார் உடனே சிவனுடைய கழுத்தை அந்த நஞ்சு உடம்பிலே பரவப்படாது சிவனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்தார். வடமொழியிலே கழுத்துக்கு ஒரு பெயர் கண்டம் என்ற பெயர். கண்டம் என்றால் கழுத்து. சிவபெருமானுடைய கழுத்தை பார்வதி அந்த விஷத்தை சிவன் விழுங்குகின்ற பொழுது கழுத்துடன் அந்த கழுத்தை இறுக்கி பிடித்ததனால் அந்த விஷம் அவருடைய உடம்பிலே செல்லாமல் கழுத்துடன் நின்று விட்டது. கழுத்து பகுதி கருநீளமாக மாறியது. அதனாலே தான் சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற பெயர் ஏற்பட்டது. திருநீலகண்டன் என்ற பெயர், நீலகண்டம் என்று சொல்வார். நீலகண்டம் என்றால் நீல நிறம் வாய்ந்த கழுத்து. அப்படியான பெயர் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த முதல் கொண்டு இந்த பிரதோஷ விரதம் உலகிலே ஆரம்பித்தது.
இது எப்பொழுது நடந்ததென்றால் திரையோதசி திதியிலே நடைபெற்றது. இந்த வைபவம் நடைபெற்றது திரையோதசி திதியில். ஒரு மாதத்திலே இரண்டு தரம் திதிகள் வரும். வளர்புரை திதி, தேய்புரை திதி என்று சொல்வார்கள். பௌர்ணமி தொடங்கி 15 நாட்கள் அமாவாசை வரையும் வருகின்ற திதி தேய்புரை திதி என்று சொல்வார்கள், அபரபட்சம். அதேபோன்று வளர்புரை அமாவாசை முதல் பௌர்ணமி வரையான 15 நாட்களும் வரக்கூடிய திதிகள் வளர்புரை திதி என்று சொல்வார்கள், பூர்வபட்ச திதி. ஆகவே இந்த திரையோதில் அப்படி வருகின்ற பொழுது இந்த 12 நாள் வருகின்றது, 13 நாள் வருகின்ற திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசியில் அன்றுதான் இந்த பிரதோஷ விரதம் திருப்பாட்கடல் கடையை பெற்று அன்றைய தினத்திலே இறைவனுக்கு இந்த நஞ்சை விழுங்காமல் பார்வதி பிடித்து அங்கே கடலிலே தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை வளமாகவும் இடமாகவும் மாறி மாறி சுற்றி சிவருமானை துதித்ததினாலே ஏற்பட்டதான் பிரதோஷ விரதம். ஆகவே இந்த பிரதோஷ விரதத்தை பிடிக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த விதமான பாவங்களும் நாங்கள் செய்திருந்தாலும் தெரிந்தறியாமல் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் இந்த பிரதோஷத்தை விரதத்தை தொடர்ந்து பிடிக்கின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இது நடந்த தினம் வந்து சனிக்கிழமை. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்துக்கு மகா பிரதோஷம் என்ற பெயர் இருக்கின்றது. இந்த பிரதோஷத்திலே 20 வகையான பிரதோஷம் இருக்கின்றது. மாத பிரதோஷம், பட்ச பிரதோஷம், வருஷ பிரதோஷம் என்று சொல்லி இப்படி புராணங்களிலே 20 வகையான பிரதோஷங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம் மாதத்திலே வருகின்ற பிரதோஷம். மாத பிரதோஷம் தான் மிகவும் வலிமையானது. இது வேதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் சனிக்கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதோஷ விரதத்தை ஆரம்பிப்பவர்கள் சனிக்கிழமையில வரக்கூடிய மகா பிரதோஷத்திலே ஆரம்பித்து அதை நிறைவு செய்கின்ற பொழுதும் இன்னொரு சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திலன்றுதான் அந்த விரதத்தை நிறுத்த வேண்டும். இடையிலே காரணம் கொண்டும் அந்த பிரதோஷ விரதத்தை நிறுத்தக்கூடாது. பிடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதும் இடையிலே பிரதோஷத்தை விரதத்தை பிடிக்கக்கூடாது. நீங்கள் முதல் முதலாக பிரதோஷ விரதத்தை பிடிக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமையுடன் சனிக்கிழமையிலே கூடிய பிரதோஷ விரதம் கலண்டரில் நீங்கள் பார்த்தால் தெரியும். அங்கே சனிக்கிழமை பிரதோஷ விரதம் என்று போட்டிருப்பார்கள். அதிலே சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று போட்டிருப்பார்கள். அப்படி வரக்கூடிய பிரதோஷத்திலிருந்து அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து உங்களால் இயலக்கூடிய வரையில் அந்த விரதத்தை நீங்கள் மாதம் மாதம் தொடர்ந்து அந்த அனுஷ்டித்து கொண்டு வரலாம். உங்கள் இயலாத பட்சத்திலே அந்த விரதத்தை நிறுத்த நீங்கள் முடிவு செய்தால் இன்னொரு சனிக்கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷத்திலே அந்த விரதத்தை நீங்கள் நடத்தப்படலாம். சிவன் கோயிலில் சென்று அபிஷேகம் பூசை வழிபாடுகள் சரஸ்நாமர்ச்சனை வெற்றி செய்து அந்த விரதத்தை நடத்த வேண்டும். இந்த பிரதோஷ விரதம் எப்படி பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் காலையிலே முதல் நாள் ஒரு நேரமாக விரதம் இருந்து பிரதோஷ விரதத்திலிருந்து காலையிலே எழுந்து குளித்து அங்கே தோய்த்துலந்த ஆடைகள் அணிந்து சிவன் கோவிலிலே சென்று அன்று சிவன் கோயிலே பகல் சிவகோயிலே கோவில் திறந்திருப்பார்கள். அல்ல என்றால் நீங்கள் காலையிலே போய் பூசை நடக்கின்ற பொழுது கோயிலே வணங்கி மாலையிலே தான் இந்த பிரதோஷ விரதம். அந்த பிரதோஷம் நடைபெற்ற காலம் வந்து மாலை 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையிலே தான் அந்த திருப்பாற்கடல் கடைகின்ற பொழுது அங்கே நஞ்சு அமுதம் வருகின்ற திரழ்கின்ற பொழுது அங்கே நஞ்சும் விஷத்தை கக்கக்கூடியது அந்த இது நடந்த தினம் வந்து சனிக்கிழமை பின்னேரம் 5 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த 1.5 மணித்தியால் நேரத்துக்களே தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஆகவே பிரதோஷ விரதம் வந்து சூரிய அஸ்தமனத்திலே தான் அந்த பிரதோஷ விரதம். இப்போ நீங்கள் காலையிலே உபவாசமாக இருந்து சூரிய அஸ்தமனம் அந்த பிரதோஷ நேரத்திலே சிவன் கோவிலிலே சென்று 5 முறை வழிபட பிரதோஷ விரதம் வழிபட வேண்டும். 5 முறை வழிபட வேண்டும். எப்படி என்றால் சிவன் கோவிலிலே பொதுவாகவே நாங்கள் சிவன் ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது ஓம் நம சிவாய் என்று சொல்லி 5 முறை விளம்பர வேண்டும். இந்த பிரதோஷ விரதம் அதே மாதிரித்தான். எப்படி விளம்பர வேண்டும் என்றால் முதலிலே நாங்கள் பொழியிலே காலை கழுவிட்டு கோபுரவாசலிலே கும்பிட்டுட்டு அங்கே கொடிமரத்துக்கு முன்பாக போய் விநாயகப் பெருமானை முதல் வணங்கி விட்டு பிறகு கொடிமரத்துக்கு முன்னாலே போய் மூலமூர்த்தியை பார்த்து வணங்கி நந்திதேவரையும் வணங்கி விட்டு அதிலே இருந்து வலது பக்கமாக
அங்கே கோவிலை சுற்றி வருகின்ற வழக்கமாக பழமையாக நாங்கள் சுற்றி வருகின்ற மாதிரி அன்றும் வலது பக்கமாக கோவிலை வலம் வந்து இடது பக்கத்திலே அங்கே மூலமூர்த்தியிலே கோமுகை என்று சொல்லி தீர்த்தம் பெறுகின்ற ஒரு இது இருக்கின்றது, அதுக்கு பேர் கோமுகை என்று சொல்வார்கள். முலசானில் சுவாமி கௌசம் என்ற தீர்த்தம் பெறுகின்ற இடம் சண்டேஸ்வரருக்கு பக்கத்திலே இருக்கும். அந்த கோமுகை வரை நீங்கள் வரம் பெற வேண்டும். முதலிலே வாசலிலே கொடிமரத்திலே இருந்து ஆரம்பித்து அந்த வலமாக வந்து கோமுகை வரையும் வந்து வழிபட வேண்டும். திரும்ப அங்கே இருந்து திரும்ப வந்து இங்கே கொடிமரத்திலே வந்து வழிபட்டு அதிலே இருந்து ஆரம்பித்து அங்கே திரும்ப இடது பக்கமாக வந்து கோமுகை வரையும் வந்து வழிபட வேண்டும். அதன் பின்பு கோமுகையிலிருந்து திரும்பி இங்கே முன்வாசலுக்கு வந்து கொடிமரத்தடியிலே வந்து வழிபட்டு திரும்ப வளமாக வந்து கோமுகை, இப்படி மாறி மாறி வளமாகவும் குணமாகவும் மாறி மாறி ஐந்து முறை ஓர் நம சிவாய் என்று மனதிலே சொல்லிக்கொண்டு ஐந்து முறை வளம் வந்து வழிபட வேண்டும். அப்படி வழிபட்ட பின்பு சிவனுக்கும் நந்திதேவருக்கும் நெய் விளக்கேற்றி சிவனுடைய பூஜை நடக்கின்ற பொழுது வில்வமிலை கொடுத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து நந்திதேவருக்கு பூஜை நடக்கின்ற பொழுது அருகம்புல் சாத்தி அர்ச்சனை செய்து இல்லை அருகம்புல் மாலை கொடுத்து சாத்தி நந்திதேவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு அங்கே காப்பரிசி என்று சொல்லி ஒன்று வைப்பார்கள். நந்திதேவருக்கு முன்னாலே காப்பரிசி என்று சொல்லி பச்சரிசியை ஊற வைத்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு கலந்ததற்கு பேர் காப்பரிசி என்று பெயர். அந்த அதை பூசை முடிய வழங்குவார்கள். அதை வேண்டி சாப்பிட வேண்டும் பிரதோஷ விரதத்தன்னைக்கு. அதன் பின்பு நீங்கள் பூஜையெல்லாம் முடிந்த பின்பு நந்தியினுடைய வலது காதிலே உங்களுக்கு என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதை நந்திதேவருடைய வலது காதிலே நீங்கள் உங்களுடைய கையை வலது காதிலே பிடித்து கொண்டு சொல்ல வேண்டும். உங்களுடைய குறைகளை நந்திதேவரிடத்திலே நீங்கள் கூறினால் நந்திதேவர் அதை இறைவனிடத்திலே உடனடியாக அன்றைய தினம் தெரிவிப்பார். ஏனென்றால் நந்தியினுடைய இரண்டு கொம்பு கடையிலே அன்றைக்கு சிவபெருமான் ஏறி நின்று திருநடனம் புரிகின்ற தினம். அந்த விஷத்தை சாப்பிட்டு விட்டு சிவபெருமானுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சிவன் நிலை தடுமாறுகின்ற பொழுது நந்திதேவர் தன்னுடைய கொம்பிற்கிடையிலே இரு கொம்பிற்கிடையிலே சிவனை தாங்கி நின்றார். சிவன் அந்த கொம்புக்கிடையிலே நின்று திருநடனம் ஆடினார் பிரதோஷ விரதத்தில் அன்றைக்கு. ஆனபடியினாலே அப்படியே ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் சொன்னாராம், உனக்காக நான் என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்லி நந்திதேவர் சொன்னாராம், எனக்காக எதுவும் வேண்டாம், பக்தர்கள் உங்களை வழிபடுகின்ற பக்தருடைய குறைகளை எல்லாம் நீங்கள் இன்றைக்கு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும், இதான் என்ற கோரிக்கை என்று சொல்லி அப்படியே செய்கின்றேன் என்று சிவபெருமான் வரம் கொடுத்தாராம் நந்திதேவருக்கு. அது அன்றைய தினம் சிவ பிரதோஷத்தில் அன்றைக்கு மட்டும் இந்த மகிமை இருக்கின்றது இந்த விரதத்துக்கு. நாங்கள் கேட்ட நந்திதேவர் இடத்திலே காதலே வலது காதலே நாங்கள் எங்கள் குறைகளை சொல்கின்ற பொழுது உடனடியாக நந்திதேவர் அதை சிவனிடத்திலே சொல்லி நாங்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய பலன் பிரதோஷ விரதத்தை பிடிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது எந்த விதமான பொய்யும் கிடையாது, எந்த விதமான தடுமாற்றம் இதில் தேவையில்லை, நீங்கள் இதில் சந்தேகப்படவும் தேவையில்லை. இதெல்லாம் புராணங்களிலே வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிரதோஷ விரதமானது முக்கியமாக ஏழரை சனி காலம் அஷ்டம சனி காலம் வியாழன் அஷ்டமத்திலே சனி வியாழன் இருக்கக்கூடிய தினம் அஷ்டம வியாழன் ஜென்மக்குரு வியாழனுங்கிற ஜென்மராசியிலே வருகின்ற தினம் ஜென்மக்குரு அஷ்டமக்குரு இப்படியான காலங்கள் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி ஏழரைச்சனி கண்டச்சனி இப்படியான காலங்கள் நடைபெறுகின்ற பொழுது வாழ்க்கையிலே எங்களுக்கு சோதனைகள் எல்லாம் பல பல சோதனைகள் ஏற்படும். எங்களாலே நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக எங்களுக்கு பலவிதமான சோதனைகளை எல்லாம் சனி பகவான் எங்களுக்கு தந்து எங்களுக்கு நல்ல அனுபவங்களை எல்லாம் ஏற்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கி எங்களுக்கு பலவித கஷ்டதுமங்களை கொடுத்து எங்களை ஒரு புதிய நல்ல மனிதராக வாழ்க்கையிலே வாழக்கூடிய தன்மைக்கு எங்களை சனி பகவான் கொண்டவர் இந்த ஏழரைச்சனி காலம் அஷ்டமச்சனி காலத்திலே. அப்படியான துன்பங்களை நாங்கள் தாங்கி உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக வர வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்கு நாங்கள் இந்த பிரதோஷ விரதத்தை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வருவோமே ஆனால் அந்த பாதிப்பு ஏழரைச்சனியினாலே அஷ்டமச்சனியினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். இதெல்லாம் நான் அனுபவத்திலே கண்ட உண்மைகள். எத்தனை பேருக்கு இதைகளை எல்லாம் நான் சொல்லி அவர்கள் இந்த விரதத்தை எல்லாம் கடைப்பிடித்து பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நன்றாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் என் அனுபவத்திலே நான் கண்ட உண்மைகள். ஆகவே இந்த விரதம் வந்து மிகவும் புனிதமான ஒரு விரதம் பிரதோஷ விரதம்.
நீங்கள் எல்லோரும் இவற்றை கடைபிடித்து இந்த ஏழரைச்சனி காலம் இப்பொழுது தற்காலத்திலே தற்சமயம் இப்பொழுது மகர ராசிக்காரருக்கு ஏழரைச்சனி கடைக்கூறு முடிவடைகின்ற கடைக்கூறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோன்று கும்பராசிக்காரருக்கு ஜென்மச்சனியாக அவருடைய தலையிலே ஜென்மச்சனியாக இருக்கின்றது வருகின்றார் சனீஸ்வர பகவான். மீனராசிக்காரருக்கு ஏழரைச்சனி ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிங்கராசிக்காரருக்கு கண்டகச்சனி என்று சொல்வார்கள், சனியினுடைய நேரடி பார்வை. சிங்கராசி சனிக்கு பகை வீடு. அதே போன்று கும்பராசியும் சிங்கராசிக்கு பகை வீடு. ஏனென்றால் சூரியனுடைய பிள்ளை சனி பகவான், சூரியனாலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட பிள்ளை சனீஸ்வரன். இரண்டும் நேரே நேரே இருக்கின்றது. இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் பார்வை பலம் இருக்கின்றது. அதிலே இந்த பொதுவாக நேரடி பார்வை என்று சொல்றது ஏழாம் பார்வை. ஒன்பது கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை என்றது நேரடி பார்வை. ஒரு சில கிரகங்களுக்கு விசேட பார்வைகள் இருக்கின்றது. அரைப்பார்வை, கால் பார்வை, முக்கால் பார்வை என்று சொல்லி விசேடமாக இருக்கின்றது. அதிலே சனீஸ்வர பகவானுக்கு மூன்றாம் பார்வை, ஏழாம் பார்வை, பத்தாம் பார்வை என்று சொல்லி இருக்கின்றது. தாங்கள் இருக்கிற இடத்திலே இந்த மூன்று இடங்களையும் பார்வை செய்வார்கள். காப்பார்வை, முழுப்பார்வை, அரைப்பார்வை. சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக தன்னுடைய நீச வீடு, நீச என்றால் வலிமை குறைந்திருக்கின்ற இடம் நீச வீடு என்று சொல்வார்கள். மீனராசி அவருடைய நீச வீடு, வலிமை குறைந்திருக்கக்கூடிய இடம், அந்த வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார். ஏழாம் பார்வையாக தன்னுடைய எதிரியினுடைய தந்தையினுடைய வீட்டை சிங்கராசி நேரடியாக பார்க்கின்றார். அடுத்து பத்தாம் பார்வையாக விருச்ச ராசி செவ்வாயினுடைய வீடு, பகை வீடு, அதையும் பார்க்கின்றார். 2025 வரையும் இந்த பார்வை இந்த மூன்று இடங்களும் விழுந்த வண்ணம் இருக்கும் சனீஸ்வரனுடைய பார்வை. இவர்களுக்கு அந்த பாதிப்புகள் இரண்டா பகை வீட்டிலே இருக்க விருச்சராசிக்காரரெல்லாம் சனியினுடைய பகை வீடு விருச்சராசி, சிங்கராசி பகை வீடு, மேடராசி மீச வீடு. மீச வீட்டிலே இருக்கின்றவர்களுக்கு மேடராசியில் பிறந்தவருக்கு சிறிய சிறிய பாதிப்புகள் இருக்கு, 50% பாதிப்புகள். கண்டச்சனி சிம்மராசிக்காரர் விருச்சராசிக்காரருக்கு 100% பாதிப்புகள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய 100% பாதிப்புகள் காணப்படும். அதே போன்று கடகராசியும் சனிக்கு பகை வீடு, சந்திரனுடைய வீடு, அவருக்கு அஷ்டமச்சனி நடக்கின்றது. அவர்களுக்கும் ஒரு 75% பாதிப்பு அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். இவர்கள் எல்லாம் சனிக்கிழமையிலே சனீஸ்வரன் பிடிக்காத இட ஆறான்றால் விநாயகர், ஆஞ்சநேயர், திருப்பதி வெங்கடாபதி, சபரிமலை ஐயப்பன், இவர்களையும் தான் சனி பிடிக்காதவர். ஆக இவர்கள் சனிக்கிழமையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் காலையில் எழுந்து குளித்து ஆசாரமாக விஷ்ணு கோவிலிலே சென்று விநாயகருக்கு அருகம்புல்லாலே அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பின்பு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி இணையினாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பின்பு ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமஜியம் சொல்லி 21 வெத்திலையிலே மாலை கட்டி அணிவித்து நெய் தீபம் ஏற்றி துளசி இலையினாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். கடைசியாக சனீஸ்வர பெருமானுக்கு நல்லெண்ணெயிலே தீபம் ஏற்றணும். எள் புட்டளம் தீபம் ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெயிலே கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி 9 வலம் வந்து தீபத்தை வைத்து சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து சாத்தி 9 நீர் ஊட்டி கருப்பு பட்டு கொடுத்து சாத்தி துளசி இலை அல்லது நீல சங்கு புஷ்பத்தினாலே அர்ச்சனை செய்வித்து வீடு வந்து காகத்து குணம் விட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முக்கியமாக காலையிலே கோயிலுக்கு வர முன்பு வீட்டிலே குளித்து சமைத்து ஒரு வாசலோ ரெண்டு வாசலோ உணவு பாசல் எடுத்து கொண்டு வர வேண்டும். வீட்டிலே சமைத்து ஒரு கறி என்றாலும் வைக்க வேண்டும், வைத்து சாப்பிடக்கூடியதாக ஒரு கறியோ குழம்போ வைத்து அதை எடுத்து வந்து வருகின்ற வழியிலே அங்கயினமானவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், கையில்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், ஊனமுற்றவர்களாக பார்த்து அவர்களுக்கு அந்த உணவுப் பொட்டலத்தை வழங்கிவிட்டு அதன் பின்பு கோயிலிலே வந்து இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வீடு சென்று காகத்துக்கு உணவிட்டு காகம் சாப்பிடுவதை பார்த்து வழிபட்ட பின்பு கைகால் முகம் கழுவிவிட்டு நாங்கள் பகலிலே உணவருந்த வேண்டும். இதை தொடர்ந்து நாங்கள் செய்து வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். விருச்ச ராசிக்காரருக்கு தற்பொழுது அர்த்தாஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கு, அஷ்டமச்சனியிலே பாதி. கடகராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி காலம், ஆயுள் ஸ்தானம் மட்டும் உண்டா, ஆயுள் ஸ்தானம் அஷ்டமச்சனி காலம். கும்பராசிக்காரருக்கு ஜென்மச்சனி, மகர ராசிக்காரருக்கு ஏழரைச்சனி முடிவு காலம், மீனராசிக்காரருக்கு ஏழரைச்சனி ஆரம்பம். மகளிர வருஷத்திலே இப்பொழுது 2025 இவர்களுக்கெல்லாம், மகர ராசிக்காரருக்கு 2025 ஏழரைச்சனி முடிவடையும்.
அதே போன்று சிங்கராசிக்காரருக்கும் கண்டகச்சனி முடிவடையும், கடகராசிக்காரருக்கும் அஷ்டமச்சனி முடிவடையும், விருச்ச ராசிக்காரருக்கும் அர்த்தாமச்சனி அஷ்டாஷ்டமசனி முடிவடையும், மீனராசிக்காரருக்கு அங்காலே 2.5 வருஷம் முடிந்தால் இன்னும் 5 வருடம் அவர்களுக்கு சனி நடைபெற்று கொண்டிருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரருக்கு கடக்கூர் அங்காலே 2.5 வருஷம் மிகுதி நடந்து கொண்டிருக்கும். இப்படியாக இந்த சனிவனுடைய சனீஸ்வர பெருமானுடைய இந்த பலாபலன்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டும் இந்த காலங்களிலே நீங்கள் இந்த பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து சிவன் கோவிலிலே சென்று வழிபாடு செய்து சிவனிடத்திலே வில்வமிலை சாற்றி நெய்தீபமேற்றி வழிபட்டு, நந்திதேவரிடத்திலே அருகம்புல் சாற்றி அங்கே நெய்தீபமேற்றி வழிபட்டு, உங்கள் குறை நிறைகளை நந்திதேவுடைய வலது காதிலே கூறி, நாங்கள் இந்த பிரதோஷ விரதத்தை நான் குறிப்பிட்டது போன்று உரிய முறையிலே வளமாகவும் இடம்பாகவும் 5 முறை ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிலே ஜபித்த வண்ணம் நீங்கள் வழிபட்டு வீடு வந்து உணவருந்த வேண்டும். பகல் முழுக்க ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இரவிலே பிரதோஷ விரதம், இரவிலே வந்துதான் நட்சத்திரத்தை பார்த்து வழிபட்டு அந்த எங்களுடைய பாரணை பகலிலே சமைத்த அந்த உணவை நாங்கள் அருந்திவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும். இப்படி அந்த விரதத்தை நாங்கள் சரியான முறையிலே அனுஷ்டித்தால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த சனி பகவானாலோ அல்ல குரு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கிரகதேவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ராகேது அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இந்த பிரதோஷ விரதத்தை பிடிப்பதனாலே நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றால் ராகு கேவது வந்து இந்த 9 கிரகதேவர்களிலே 7 பேரும் பலமாக சுற்றி வருவார்கள், பூமியையும் சூரியனை பலமாக சுற்றுவார்கள். இந்த ராகு கேது என்ற கிரகம் யுரேனஸ் நெப்டியூன் என்று சொல்வார்கள், இவர்கள் 2 பேரும் இந்த இடது பக்கமாக வலம் வருவார்கள். இப்போ ஒருவர் வளமாக வருகின்ற பொழுது எதிர்ப்புறமாக மற்றவர் வந்தால் அவரை நேரடியாக சந்திக்கலாம். அதே போன்று இந்த 7 கிரகங்களும் பலமாக சுற்றி வரும். இந்த ராகு கேது என்கின்ற 2 சாயா கிரகம் நிழல் கிரகங்கள் சொல்வார்கள், பாம்பு சர்ப்ப கிரகம், இந்த 2 கிரகங்களும் எதிர்ப்புறமாக வலம் வருகின்றதுனாலே இந்த கிரகங்களை எல்லாம் மற்ற 7 கிரகங்களையும் சந்திக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இவர்கள் 2 பேரும் இந்த அதே போன்று அந்த பூமி வந்து வளமாகவும் இடமாகவும் தான் பூமியிலே உள்ள அச்சுக்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கின்றது. பூமிக்கு கீழே அந்த அச்சுகள் ஒன்று ஒன்று சுற்றி வருகின்ற பொழுது வளமாகவும் இடமாகவும் ஒன்றுக்கு மேலே ஒன்று சிலவழில் அந்த சுற்றுகின்ற வேகத்திலே ஒரு அச்சுக்கு மேலே மற்ற அச்சு ஏறக்கூடிய தன்மை உண்டாகும். அதில் தான் எங்களுக்கு இந்த சுனாமி என்கின்ற இந்த நிலை ஏற்படுகின்றது. ஆக அதே போன்று இந்த உலகத்தை பிரதோஷ விரதம் எல்லாம் இதோடு சம்பந்தப்பட்டதான் இந்த பிரதோஷ விரதம். திருப்பாட்கள் கடைகின்ற பொழுது அசுரர்கள் பலமாகவும் குணமாகவும் வந்து இதெல்லாம் உண்டானதுதான் இந்த சுனாமி சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள். உலகம் பலமாகவும் குணமாகவும் சுற்றி உலகம் இங்கே சமநிலையிலே இருந்து கொண்டு இயங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பதெல்லாம் இந்த பிரதோஷ விரதம். எல்லாம் புராணங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படி மிகவும் புனிதமான உத்தமமான விரதம் இந்த பிரதோஷ விரதம். இவற்றை நீங்கள் சரியான முறையிலே கடைபிடித்து இந்த கிரகதேவர்களுடைய தோஷங்களிலிருந்து உங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் எல்லோரும் நீண்ட காலம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று நல்லூர் முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.